நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை எல்லோரும் அந்த பிரச்சனையை வந்து டெய்லியும் ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா கொசு எப்பயுமே கழிச்சிக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க அப்படி கொசுக்கடி இருக்கக்கூடிய இடங்களில் மாடுகளுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாத அதை எப்படி தடுக்கிறது கொசுக்கடி இல்லாமல் இருப்பது எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மா இதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கொசு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அதையும் தவிர்த்து அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாடு வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் படுத்து இருக்காது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வாலால் உடம்பு ஃபுல்லாக அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கும் கொசு உட்காராத மாதிரி அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கும் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்காது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பாலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மின் விளக்கு இல்லாதனால பார்த்தீங்கன்னா மாட்டு தொட்டியோ இல்லை மாட்டுப்பட்டியோ பொட்டியோ இல்லை மாடு கடியிருக்க இடத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பொறி கண்டிப்பாக இருக்கணும் விளக்கு கண்டிப்பாக இருக்கணும் லைட்ஸ் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி லைட் இல்லாதனால தான் இது மாதிரி கொசுக்கு வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டம் இல்லாததுனால் காற்றோட்டம் இல்லை அப்படின்னாலும் இந்த கொசுக்கள் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க சரி கொசுக்கள் அதிகமாக இருக்குது அதுக்கான மருத்துவ முறைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் சாம்பிராணி ஒரு நூறு கிராம் தும்பை இலை ஒரு காய்கிலா நொச்சி இலை ஒரு காய்கிலா மாம்பூ அது ஒரு காய்கலை மாட்டு சாணம் ஒரு பத்து கிலோ மேலே சொல்லியிருக்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி தும்பை நொச்சி இலை மாம்பூ மாட்டு சாணம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக போட்டு கலக்கி வரட்டி சொல்லுவாங்க இல்லையா நம்ம கூடமே இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக்கு அமேசானில் கூடமே வரட்டி இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வரட்டியை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இரவுக்கு ஒரு வரட்டி அப்படின்னு சொல்லி தீயில் லேசாக பற்ற வச்சு அது வந்து புகை புகை மூட்டி விட்டோம் அப்படின்னா இந்த கொசுக்கள் கடியை வந்து மாடுகளுக்கு இருக்காது கொசுக்கடி மாடுகள் இருக்காது கொசுகளோட வருவம் இருக்காது அப்படிங்கிறாங்க ரெண்டாவது மருத்துவ முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மஞ்சத்தில் ஒரு நூறு கிராம் தண்ணி ஒரு ரெண்டு லிட்ரு மஞ்சள் நீரோ அது மஞ்ச தண்ணியும் சாரி தண்ணியையும் மஞ்சத்தூளையும் ஒட்டுகா கலந்து மாட்டோட உடல் முழுவதும் நம்ம தடைய விட்டோம் அப்படின்னா கொசுக்கள் வந்து மாடுகளை கடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம மாடு கட்டக்கூடிய இடங்களில் ஒரு சில பூச்சிகள்னாலையும் பார்த்திங்கன்னா கொசுகள் கடிக்கிறத க கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சிலந்தி பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கொசுகளை பிடிச்சி அழிச்சு சாப்பிடும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தவளை வவ்வால் பள்ளி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொசுகளை பிடிச்சி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோழி இந்த சின்னங்கோழி அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பறவைகள் இருக்குது கோழி எல்லாருக்குமே தெரியும் கோழி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உண்ணியை வந்து பிடிச்சி சாப்பிட்டு அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் வராத இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பொறின்னு சொல்லியிருந்தேன் அந்த விளக்கு பொறி வந்து பார்த்திங்கன்னா மாட்டு தொழுபத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாயந்திரம் அஞ்சரை ஆறு மணியிலிருந்து நைட்டு ஒரு எட்டரை ஒம்பது மணி வரைக்கும் எரிய ஊட்டம் அப்படின்னா கொசுக்கடிகள் மாடுகளுக்கு பெருசாக இருக்காதுங்கிறாங்க அதுக்கப்புறம் நைட்டு விளக்கு அமைச்சிடணும் அமைச்சுட்டு பார்த்தீங்கன்னா இரவு வந்து ஒரு விளக்கு பொறி ஒன்று பூர்த்தி வைக்கணும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிகப்பு விளக்கு பொறி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விளக்கு பொறி நம்ம ஏற்றி விட்டோம் அப்படின்னா கொசுக்கள் வராது அப்படிங்கிறாங்க அதே மாதிரியே விடியற்கா காலையில் பார்த்தீங்கன்னா பால் பீஸ் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு எழுந்திரும் நாலரை அஞ்சு மணிக்கு விளக்கு வந்து போட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலரை அஞ்சு மணிக்கு நம்ம லைட்டு போட்டோம் அப்படின்னா பகல் விடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி இருந்துச்சுன்னா கொசுக்கடிகள் வந்து மாடுகளுக்கு பெருசாக இருக்காது இது மூலயமா கால்நடைகளுக்கு கொசுக்கடிகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க